தாய் வீடு செப்டம்பர் மாதம் 2022. முற்போக்கு இலக்கிய ஆளுமை சே கணேசலிங்கன். எழுதி வாசிப்பவர் வே விவேகானந்தன். ஈழத்து இலக்கிய வரலாற்றில் முற்போக்கு இலக்கிய பரம்பரையின் முன்னோடி பிதாமகன் என்னும் பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் அமரர் சே கணேசலிங்கன் அவர்கள். இவர் யாழ்ப்பாண மாவட்டத்திலே வனப்பும் செழிப்பும் மிக்க கல்வி கலை இலக்கியவாதிகளும் நிறைந்த உரும்பிரா என்னும் விவசாய கிராமத்திலே செல்லையா ராசம்மா இணையருக்கு இரண்டாவது மகனாக 1928 மார்ச் மாதம் 9 பிறந்தார். இவர் தனது ஆரம்ப கல்வியை உரும்பிராய் தமிழ் பாடசாலையிலும் இடைநிலை கல்வியை சந்திரோதய வித்தியாசாலையிலும் உயர்கல்வியை யாழ்ப்பாணம் பரமேஸ்வரா கல்லூரியிலும் கற்று தேர்ச்சி பெற்றார். லண்டன் மெட்ரிகுலேஷன் பரீட்சையிலும் சித்தியடைந்தார். 1950 கொழும்பிலே இலங்கை நிதி அமைச்சின் திரைசேரியில் எழுதுவினைஞராக பணியாற்றத் தொடங்கி பின்னர் திருகோணமலையிலும் பணிபுரிந்து 1981 ஓய்வு பெற்றார். சேனா கணேசலிங்கன் அவர்கள் மாணவனாக இருந்த காலத்திலேயே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆசிரியரும் அப்போதைய யாழ் மாவட்ட கம்யூனிஸ்ட் கட்சி கிளைத்தலைவருமான கார்த்திகேயனின் தொடர்பை டொமினிக் ஜீவா மூலம் பெற்றிருந்தார். இவர்களின் தொடர்பு சேனா கணேசலிங்கனை மார்க்சிய சிந்தனையாளராக மாற்றியது. மார்க்சிய தத்துவத்தை அதிக ஈடுபாட்டுடன் அவர் கற்றார். அக்காலப்பகுதியில் தனது கிராமத்தில் மகாத்மா காங்கிரஸ் என்னும் சங்கத்தை அமைத்து அதன் செயலாளராகவும் பணியாற்றினார். அச்சங்கத்தின் ஊடாக சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராகவும் கோயில்களில் பலியிடுவதற்கு எதிராகவும் அனைத்து மக்களும் கோயில்களில் சமமாக வழிபடுவதற்கான உரிமைக்காகவும் குரல் கொடுத்தார். 1950 மன்னிப்பு என்னும் சிறுகதையை எழுதி இலக்கிய உலகில் கால்பதித்தார். அத்துடன் தினகரன், சுதந்திரன், சாந்தி, சரஸ்வதி, தாமரை போன்ற பத்திரிகைகளிலும் சஞ்சிகைகளிலும் பல சிறுகதைகளை தொடர்ந்து எழுதினார். இவர் எழுதிய சாயம் என்னும் சிறுகதை இலங்கை சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றது. அத்தொகுப்பு பின்னர் ரஷ்ய மொழியிலும் இவர் எழுதிய தேன் பறிப்போர் என்னும் நாவல் ஆங்கில மொழியிலும் வெளியிடப்பட்டன. இவ்வாறு சே கணேசலிங்கன் எழுதிய பல சிறுகதைகளும் நாவல்களும் ரஷ்ய, ஆங்கில, மலையாள மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஆங்கில மொழியில் புலமை மிக்க சே கணேசலிங்கன் அவர்கள் ஸ்டீவன் செவாக் எழுதிய லெட்டர் ஃப்ரம் அன் அன்னோன் உமன் என்னும் குறுநாவலை தமிழிலே அபலையின் கடிதம் என்னும் பெயரில் மொழிபெயர்த்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தினகரனிலும் சுதந்திரனிலும் அவர் எழுதிய சிறுகதைகள் பின்னர் 1958 நல்லவன், 1960 ஒரே இனம், 1961 சங்கமம் என்னும் மூன்று தொகுப்புகளாக வெளிவந்தன. சேனா கணேசலிங்கன் அவர்கள் நாவல் இலக்கியத்தின் ஊடாகவும் முற்போக்கு கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றார். 1965, 1966, 1967 ஆண்டுகளில் முறையே நீண்ட பயணம், சடங்கு, செவ்வானம் ஆகிய மூன்று நாவல்களை எழுதி வெளியிட்டார். இவற்றுள் நீண்ட பயணம் இலங்கையின் சாகித்ய மண்டல பரிசை பெற்றுக்கொண்டது. செவ்வானம் என்னும் நாவல் பேராசிரியர் கானா கைலாசபதியின் முன்னுரையுடன் வெளிவந்தது. இவரது மரணத்தின் நிழலில் என்னும் நாவலுக்கு
தமிழ்நாடு அரசு 1994 பரிசு வழங்கி சிறப்பித்தது. 1968 தரையும் தாரையும், 1969 மண்ணும் மக்களும், போர்க்கோலம் ஆகிய நாவல்களும் வெளிவந்தன. இவரது இந்த 6 நாவல்களும் ஈழத்து தமிழ் நாவல் இலக்கியத்தை புதியதொரு வளர்ச்சி கட்டத்துக்கு நகர்த்தியதாக கூறப்படுகின்றது. தேசிய இன பிரச்சனையை மையமாக கொண்டு இளமையின் கீதம், பொய்மையின் நிழலில், விலங்கிலா அடிமைகள், ஒரு மண்ணின் கதை, வதையின் கதை, அந்நிய மனிதர்கள், வன்முறை வடுக்கள், அயலவர்கள், ஈனத்தொழில், லட்சிய கனவுகள் ஆகிய நாவல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய ஆய்வு நூல்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நவீனத்துவமும் தமிழகமும், பகவத்கீதையும் திருக்குறளும், கனவுகளின் விளக்கம், குரல் கூறும் பாலியல் கோட்பாடு, மாக்கியவல்லியும் வள்ளுவரும், பெண்ணிய பார்வையில் திருக்குறள், அர்த்த சாஸ்திரமும் திருக்குறளும் போன்ற நூல்களை குறிப்பிடலாம். இலங்கை இந்திய பல்கலைக்கழகங்களில் தமிழ் மொழியில் சிறப்பு பட்டம் பெறுவதற்கான இறுதி ஆண்டு ஆய்வு கட்டுரைக்கு ஏறக்குறைய 30 மாணவர்கள் சேனா கணேசலிங்கனின் நாவல்களை தெரிவு செய்துள்ளனர். இவ்வாறு தெரிவு செய்த ஆய்வு கட்டுரைகளில் சேனா கானாவின் நாவல்களில் வர்க்க முரண்பாடுகள் என்னும் தலைப்பில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு பின்னர் குமரன் புத்தக நிலையத்தினால் வெளியிடப்பட்டது. இவரது சடங்கு என்னும் நாவல் மலேசிய பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பிற்கு ஒரு பாடநூலாகவும், அயலவர்கள் என்னும் நாவல் சென்னை பல்கலைக்கழக முதுகலை பட்டப்படிப்பிற்கு ஒரு பாடநூலாகவும் இடம்பெற்றுள்ளன. ஆஸ்திரேலியாவில் பல்கலைக்கழக பிரவேச தமிழ் மொழி பாடத்திற்கு எழுத்து மற்றும் நேர்முக பரீட்சைகளுக்காக கணேசலிங்கனின் பெண்ணடிமை தீர என்னும் நூல் உசார் துணையாக பயன்படுத்தப்படுகின்றது. சீனா கணேசலிங்கன் கல்வி கற்ற பரமேஸ்வரா கல்லூரி 1974 இலங்கை பல்கலைக்கழக யாழ் வளாகமாக மாறியது. அங்கு 1976 நாவல் இலக்கிய 100 ஆய்வரங்கு நடைபெற்ற போது கணேசலிங்கனின் நாவல்களும் திறனாய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. ஈழத்து சிறுவர் இலக்கிய வளர்ச்சிக்கு ஸ்ரீ கணேசலிங்கனின் பங்கு மிக அளப்பெரியதாகும். உலக அதிசயங்கள், உலக சமயங்கள், உலகை மேம்படுத்திய சிந்தனையாளர்கள், உலக மகா காவியங்கள் கூறும் கதைகள், புதிய ஈசாப் கதைகள், சிறுவர்களுக்கான சிந்தனை கதைகள் போன்ற நூல்கள் சிறுவர்களுக்கான சிறந்த நூல்களாக கருதப்படுகின்றன. பெண்ணியம் தொடர்பான சிந்தனையில் உறுதியான நடைமுறை சார்ந்த கருத்துக்களை கொண்டு விளங்கினார். முற்போக்கு எழுத்தாளர் பலர் பெண்ணியம் என வரும்போது பழமைவாதிகளாகவே இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீ கணேசலிங்கன் அவர்கள் எழுத்திலும் பேச்சிலும் நடைமுறையிலும் பெண்ணியம் சார்ந்த தனது கருத்துக்களை இறுக்கமாக கடைபிடித்தார். ஒரு பெண்ணின் கதை, ஒரு குடும்பத்தின் கதை, இரண்டாவது சாதி, நீ ஒரு பெண், குடும்பச் சிறையில், 4 சுவர்களுக்குள், புதிய சந்தையில், நரகமும் சொர்க்கமும் போன்ற நாவல்கள் ஊடாக பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், சவால்கள், சமூக பொருளாதார அழுத்தங்கள் என்பன குறித்து ஆராய்ந்துள்ளார். திரும்பி பார்க்கிறேன் என்னும் சுயசரிதை நூலையும், சில பயண குறிப்புகள், அமெரிக்கா இங்கிலாந்து என்ற பயண நூலையும், குமரனுக்கு கடிதங்கள், குந்தவிக்கு கடிதங்கள், மான்வெளிக்கு கடிதங்கள் என கடித நூல்களையும் எழுதியுள்ளார். நிலமானிய சமூக ஒடுக்குமுறையை சித்தரித்து
இவர் எழுதிய மண்ணும் மக்களும் என்னும் நாவல் இந்திய அரசினால் தடை செய்யப்பட்டது. சேனா கணேசலிங்கன் அவர்கள் சிறந்தொரு இதழாசிரியராகவும் இலக்கிய உலகில் நன்கு அறியப்பட்டவர். மார்க்சிய கொள்கைகளை பரப்பும் நோக்குடன் 1971 முதல் குமரன் என்னும் இதழை வெளியிட்டு வந்தார். இது இலங்கையின் அரசியல், கலை, இலக்கிய வரலாறு, மார்க்சிய வரலாறு, மார்க்சிய பார்வை போன்றவற்றில் பெரும் பங்காற்றிய சிறப்பிதழாகும். கலை இலக்கிய குறிப்புகள், கேள்வி பதில்கள், கவிதைகள், துணுக்குகள், கட்டுரைகள், சிறுகதைகள் இலக்கிய உலகில் என பல பகுதிகள் குமரனில் இடம்பெற்றன. அத்துடன் உலக புகழ்பெற்ற புறமொழி கதைகள், மார்க்சிய கட்டுரைகள், மார்க்சிய நோக்கிலான இலக்கிய விமர்சன கட்டுரைகள் என்பன குமரன் இதழினை தனித்துவம் பெறச் செய்தன. குமரன் இதழ் பெருமளவில் எழுத்தாளர்களை உருவாக்காத போதிலும் பலர் அரசியலையும் மார்க்சியத்தையும் கற்க பேருதவி புரிந்தது. 1988 இனக்கலவரத்தினால் பாதிக்கப்பட்டு தமிழகத்துக்கு புலம்பெயரும் வரை குமரன் இதழ் வெளிவந்தது. வெளிவந்த 77 இதழ்களும் பின்னர் ஆவணத் தொகுப்பாக வெளியிடப்பட்டது. சேனா கணேசலிங்கன் நிறுவிய குமரன் பதிப்பகம் 900 மேற்பட்ட தரமான தமிழ் நூல்களை இலங்கையிலும் இந்தியாவிலும் வெளியிட்டுள்ளது. இலங்கையில் போதிய வெளியீட்டு வசதி இல்லாத வேளைகளில் பேராசிரியர்களான கானா கைலாசபதி, காவனா சிவத்தம்பி, கானா இந்திரபாலா மற்றும் பெனடிக் பாலன் ஆகியோரின் ஆரம்பகால நூல்களை தனது சுய முயற்சியினால் தமிழகத்தில் வெளியிட்டார். இலங்கையின் முன்னோடி முற்போக்கு எழுத்தாளர் ஆனா நானா கந்தசாமி அவர்கள் எழுதிய வாழ்வுக்கு வழிகாட்டும் உளவியல் நூலான வெற்றியின் இரகசியங்கள் தமிழகத்தில் பேரினேய வெளியீடாகவும், மதமாற்றம் நாடகம் இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் எழுத்தாளர் கூட்டுறவு பதிப்பக வெளியீடாகவும் வெளிவர சேனா கணேசலிங்கனின் முயற்சியே மூல காரணமாகும். இவரிடம் இருந்த ஆனா நானா கந்தசாமியின் வெளிவராத நாவலாகிய கழனி வெள்ளம் சேனா கணேசலிங்கனின் உடைமைகளுடன் 1983 இலக்கணவரத்தின் போது சிங்கள குண்டர்களால் எரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வெள்ளவத்தையில் இயங்கிய கணேசலிங்கனின் விஜயலட்சுமி புத்தக சாலையும் முற்றாக எரித்து நாசமாக்கப்பட்டது. எனினும் தமிழகத்துக்கு புலன்பெய்ந்த கணேசலிங்கன் ஈழத்து படைப்பாளிகளின் நூல்களை தொடர்ந்தும் வெளிவர அயராது பாடுபட்டார். தமிழகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஆனா நானா கந்தசாமி, மு வரதராஜன், அகிலன், காண்டேகர் என பல்வேறு இலக்கிய ஆளுமைகளுடன் நல்லுறவை பேணி வந்தார். ஃப்ரண்ட்லைன் சஞ்சிகை ஆசிரியர் இந்துராமின் நண்பராக விளங்கிய கணேசலிங்கன் இந்து குழுமத்தின் நூலகத்திலும் சில காலம் பணியாற்றினார். சினிமா துறையிலும் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் உலகில் தலை சிறந்த கலைப்படங்களை சேகரித்து வைத்திருந்தார். சினிமா படம் எடுக்க வேண்டும் என்ற விருப்பமும் இருந்தது. தனது நண்பரான பாலு மகேந்திராவிடம் அதனை தெரிவிக்க அவர் பூனாவில் உள்ள திரைப்பட கல்லூரியில் சேர்த்து விட்டார். அங்கு பயிற்சி பெற்று முடித்ததும் பாலு மகேந்திராவுடன் இணைந்து கன்னட மொழியில் கமலஹாசன் நடித்த கோகிலா என்னும் திரைப்படத்தை எடுத்தார். அத்துடன் அத்துறையிலிருந்தும் நீங்கினார். பின்னர் தனது சினிமா அனுபவங்களையும் தமிழக சினிமா உலகின் கோலங்களையும் சித்தரித்து கவர்ச்சிக்கலையின் மறுபக்கம் என்னும் நாவலாக எழுதி வெளியிட்டார். ஆடம்பரமற்று மிகவும் எளிமையான வாழ்க்கையை இவர் வாழ்ந்தார். தனது கருத்துக்கு முரண்பட்டவர்களுடனும் நெருங்கிய தொடர்பினை பேணி வந்தார். சாதாரண மக்களும் வாசிக்கக்கூடியதாக
நூல்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். நூல்கள் வாசிப்பதற்கு மட்டுமே என கருதியவர். எனவே அவரது நூல்களும் மிக எளிமையான தோற்றத்தையே கொண்டிருந்தன. தனது நூல்களுக்கு வெளியீட்டு விழா எதனையும் அவர் நடத்தியதில்லை. அதுபோலவே விருது பட்டங்கள் என்பவற்றுக்காக யாரையும் சார்ந்து நின்றதும் இல்லை. சீனா கணேசலிங்கன் அவர்களின் இலக்கிய பரப்பு என்பது சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள், விமர்சனம், ஆய்வு, சிறுவர் இலக்கியம், பயண இலக்கியம், கடித இலக்கியம், சினிமா என பரந்து விரிந்ததாகும். அத்துடன் இதழாசிரியர், பதிப்பாசிரியர், பெண்ணியவாதி, மனித உரிமை ஆர்வலர் போன்ற பன்முக ஆளுமையும் திறமையும் மிக்கவர். இத்தகைய தனக்கே உரிய தனித்துவத்துடன் வாழ்ந்த ஸ்ரீ கணேசலிங்கன் அவர்கள் 2021 டிசம்பர் 4 சென்னை வடபழனியில் தனது 93 வயதிலே அமரத்துவம் அடைந்தார். இலங்கையில் மட்டுமின்றி 30 மேல் வாழ்ந்து முற்போக்கு இலக்கியத்தின் அடையாளமாக விளங்கிய அவரது பெயரும் புகழும் என்றும் நிலைபெற்றிருக்கும். நன்றி, வணக்கம்.